28வது சமரின் புதிய சாதனை. முதல் சதம் அதிகூடிய ஓட்ட வெற்றி. அதிகூடிய ஓட்டங்களால் சிவானந்தா பாடசாலை தெறிக்கவிட்டது. சிவானந்தாவின் சாதனை பட்டியலை பார்ப்போம். 28வது தொடரை பற்றி பார்ப்போம். வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். மட்டக்களப்பு சிவானந்தா பாடசாலைக்கும் திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரிக்குமான 28வது போட்டி சமர் மட்டக்களப்பு சிவானந்தா மைதானத்தில் மிகவும் கோலாகலமான சிறப்பாகவும் சிறப்பான முறையும் நடைபெற்றிருக்கின்றது. இம்முறை சிவானந்தா பாடசாலை ஒழுங்கமைத்து நடத்தப்பட்ட இந்த போட்டியானது மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து நடத்தப்பட்டிருந்தது. அக்டோபர் 12ஆம் திகதி கல்லடி நகரமே விழாக்கூலம் போன்றதாகவே காட்சி கொடுத்திருந்தது. சிவானந்தாவின் பழைய மாணவர்கள் என்ன, இப்போது மாணவர்கள் என்ன, எல்லோரும் அணிவகுத்து சிறப்பான முறையில் இந்த போட்டியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். காலையில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க இந்த பாடசாலை மாணவர்கள் மிகு அழகான முறையில் தங்கள் கிண்ணத்தை சுமந்து பாடசாலைக்குள் வந்து போட்டியினை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தார்கள். உண்மையில் பாராட்டத்தக்க விடயமாகவே இது அமைந்திருந்தது. போட்டி ஆரம்பமாகியதும் முதலில் துடுப்படுத்தாட களம் நுழைந்த சிவானந்தா பாடசாலை வீரர்கள் மத்தியமான வேகத்தில் அந்த ஓட்டங்களை பெற்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஆட்டமிழப்பு நிகழ்ந்தவுடன் புதிய ஆட்டக்காரராக களம் நுழைந்திருந்தார் குரு வைஷ்ணவன் அவர்கள் களம் நுழைந்திருந்தார். அவர் களம் நுழைந்ததும் அவருடைய ஆட்டம் ருத்ர தாண்டவமாக இருந்தது. மிகவும் சிறப்பான முறையில் அவர் துடுப்படுத்தாடி சிவானந்தா 28வது தடவையாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தொடரின் முதல் சதத்தை பதிவு செய்த ஒரு வீரராக தனது பெயரை சாதனை பட்டியலில் அவர் பதிவிட்டிருக்கின்றார். 80 பந்து வீச்சுக்களில் 108 ஓட்டங்களை பெற்று கொடுத்ததன் மூலம் சிவானந்தா பாடசாலை ஒரு இமாலய ஓட்ட எண்ணிக்கையை சந்தித்திருந்தது. சொல்லப்போனால் 297 ஓட்டங்களை சிவானந்தா பாடசாலை பெற்றிருந்தது. 108 ஓட்டங்களை குரு அவர்கள் தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்க, தன் பங்கிக்காக துவாரகன் அவர்களும் 57 ஓட்டங்களையும், நெருக்ஷ் அவர்கள் 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க 50 ஓவர்களில் 297 ஓட்டங்களை பெற்று அதிகூடிய ஓட்டங்களை இந்த 28வது தொடர் வரைக்கும் யாருமே எந்த இரண்டு அணிகளும் பெறாத ஒரு கூடுதலான ஓட்டத்தை சிவானந்தா அணி பெற்றுக் கொடுத்திருந்தது. உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். இந்த துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் நான் குறிப்பிட வேண்டுமென்றால் குரு அவர்கள் பாடசாலை மட்ட போட்டிகளில் மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி தனது சாதனைகளை படைத்திருக்கின்றார். கடந்த காலங்களில் அதை நானும் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அதன் பிற்பாடு கூடுதலான ஓட்ட எண்ணிக்கையை பெறுவதற்காக களம் நுழைந்தது கோணேஸ்வரா இந்து கல்லூரி. ஒரு ஓவருக்கு குறைந்தபட்சம் 6 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். எப்படியும் அதிரடியான துடுப்பாட்டம் மூலம் நிகழ்த்தினால்தான் இந்த ஓட்டங்களை பெற முடியும். விரைவாக ஓட்டங்களை பெறுவதற்காக அதிரடியான ஆட்டங்கள் மூலம் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த கோணேஸ்வரா வித்யாலயன் விக்கெட்டுகளை இழக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் ஓட்டங்களை விரைவாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்த போது அவர்கள் விக்கெட்டுகளை இழந்து 37.1 ஓவரில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து அவர்கள் 79 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். எனவே இந்த தொடரில் அதிகூடிய ஓட்டங்களால் வெற்றி பெற்ற ஒரு தொடராகவே இந்த 28வது தொடர் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த தொடரில் 3 சாதனைகள் புதிதாக படைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஒரு தனிநபர் அதிக ஓட்டங்களை பெற்று 108 ஓட்டங்கள், அடுத்ததாக 297 ஓட்டங்கள் ஒரு அணி கூடுதலாக பெற்ற ஓட்டம், அடுத்தது வெற்றி இலக்கு பெறப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் வெற்றி இலக்காக பெற்றிருக்கின்றனர். எனவே சிவானந்தா பாடசாலையின் வெற்றி ஒரு சிறந்ததொரு வெற்றியாக இருக்கின்றது. எனவே அதை அவர்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளருக்கு நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மனிதனை தங்கள் தோள்களில் சுமக்கின்றார்கள் என்றால் அவன் ஒரு சாதனை வீரர்களாக
இருக்கின்றான். தன் தலைக்கு மேலே அவனை உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவன் ஒரு சாதனை வீரர்களாக இருக்கின்றான். அதே போல்தான் சிவானந்தா பாடசாலையின் வீரர்கள் குரு அவர்களை தங்கள் தோள்களின் மேல் சுமந்து அந்த சாதனையை படைக்க விட்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறந்ததொரு கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. சிவானந்தா பாடசாலைக்கு கிடைத்திருக்கின்ற எங்களுடைய குரு வைஷ்ணவன் ஒரு சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரராக தன்னை மிளிர வைத்து கொண்டிருக்கின்றான். பாராட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இவருடைய எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டும். எனவே இந்த தொடர் ஒரு வெற்றி தொடராக அமைந்திருக்கின்றது என்றே நாம் கூறலாம். சிவானந்தாவின் பந்து வீச்சை பொறுத்தவரையும் சதுர்ஷன் அவர்கள் மிகவும் சிறப்பாக பந்து வீசி 16 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கின்றார். எனவே சிவானந்தா பாடசாலையின் இந்த வெற்றி ஒரு பாராட்டத்தக்க வெற்றியாக அமைந்திருக்கின்றது. எனவே இன்று மட்டக்களப்பில் பல்வேறு பட்ட போட்டிகளை அவர்களுக்கான பயிற்சி போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டிகளின் அடிப்படையில் இவர்களை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் அவர்களை ஒழுங்கமைத்து அவர்களை விளையாட்டு பயிற்சியில் ஏற்படுத்தி அவர்களது சிந்தனைகளை மாற்றாமல் இந்த பயிற்சியை மேற்கொண்ட பயிற்சியாளர் மற்றும் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இதே போன்று பல தொடர்களை எங்களுடைய பாடசாலைகள் மேற்கொண்டு பல வெற்றிகளை பெற்று எங்களுடைய இளம் சமுதாயத்தை போதை வசதியிலிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் இந்த பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் விளையாட்டுக் கழகங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் அன்புடன் ஜெயா.